வணக்கம் தமிழ் மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு கிளீனிங் அப்ளைசன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த அப்ளைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 3 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப நல்லா இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த அப்ளைசன்ஸ் பத்தி ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஓவர் வியூ அண்ட் இது எப்படி நல்லாதுன்றது எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிரஸ்டீஜோட டைப்போன் வேக்யூம் கிளீனர். இது பார்த்தீங்கன்னா வெட்டன் ட்ரெயின் வேக்யூம் கிளீனர். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி ஒரு 4 to 5 times யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ரஃபாக தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு அது மாதிரி ஒரு வேக்யூம் கிளீனர். இது பார்த்தீங்கன்னா நான் 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 4,500 rupees வாங்கினேன். இப்போ இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே ப்ரைஸில் தான் கிடைக்குது உங்களுக்கு. இதோட ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா மேட் இன் சைனா இது. பட் குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவும் இருக்குது, ரஃப் அண்டாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான அசசரிஸ் என்னென்ன இருக்கும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அதாவது இந்த வெட்காகவும் அந்த வெட்டு அந்த இதுக்காகவும் ட்ரை இதுக்காகவும் உங்களுக்கு அந்த தனித்தனி இது அசசரிஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன அந்த கார்னரில் உள்ள அந்த டஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு அசசரிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 3 இது வரும் உங்களுக்கு கனெக்டர் இது வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹோஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் ஹோஸ் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீப்பா ஃபில்ட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் வந்து ஹீப்பா ஃபில்ட்ரு இது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல் மோட்டர் இது, 1200 watts மோட்டர் இது. நல்ல செக்ஷன் இருக்குது உங்களுக்கு, ஹை செக்ஷன் இருக்குது உங்களுக்கு. அண்ட் இதோட மாடல் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க, டைப் 1 5 அது. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெட்டன் ட்ரை கொடுத்துருக்காங்க, பவர்ஃபுல் மோட்டர் கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ் ஹீப்பா ஃபில்டர்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கெப்பாசிட்டி உள்ள ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வீலும் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் அதை சக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃப்ளோட்டிங் இது கொடுத்துருக்காங்க, அந்த லாக் அது மாதிரி உங்களுக்கு. அண்ட் இப்போ நம்ம இந்த மிஷினை ஓவன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன இருக்குன்ற. மெயினாக மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் உங்களுக்கு. அதில் மோஸ்ட் பெரிய கெப்பாசிட்டி உள்ள மிஷின் இது. இது 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு இந்த மிஷின். இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, அப்புறம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நல்லா வீல் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 வீல் கொடுத்துருக்காங்க நல்லா மூவ் ஆகிறதுக்கு. நல்லா இந்த பாக்ஸ் குவாலிட்டி கூட நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான குவாலிட்டி உங்களுக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிப்பா ஃபில்டர் இதுதான் உங்களுக்கு. யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இது டஸ்டியாக இருக்குது, பார்த்தா தெரியும் தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை இது பண்ணும்போது உங்களுக்கு இது இது யூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு. வெட் பண்ணும்போது இது எடுத்துடணும், அதாவது வாட்டர் ஏதாவது சக் பண்ணும்போது நீங்கள் இதை எடுத்துடணும் உங்களுக்கு வெட் ட்ரை பண்ணும்போது. இப்போ டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை லாக் போட்டு பண்ணிக்கணும் உங்களுக்கு. அண்ட் இதோட ஹோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வர்றது இது லாக் மாதிரி வரும். ஜஸ்ட் நீங்கள் முடிச்சுட்டு பிறகு இப்படி லாக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு, ப்ராப்பராக லாக் பண்ணும். அண்ட் இதோட பார்த்தீங்க அப்படின்னா கூட ஒரு லென்த்துக்காக பைப் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைக்காக அந்த டஸ்ட்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷோட பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த வெட்காக இந்த தண்ணி அது மாதிரி உறிஞ்சிறதுக்காக இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதாவது மாற்றிக்கலாம், இது சேஞ்சபிள் இது, இன்டர்சேஞ்சபிள் இது. அண்ட் அந்த கார்னரில் டஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி மடக்கிக்கலாம், மடக்கிட்டு இந்த ஷார்ப் வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரஷ்ஷோட வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு, அது மாதிரி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது இதில் இவ்வளோ தான் அசசரிஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அடிஷ்னலாக உங்களுக்கு அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அசசரிஸ் வாங்கினேன். ஜஸ்ட் இது மாதிரி இந்த சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்காக, அப்புறம் இந்த கார்னர் க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லென்த்தியானது, கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் சேர்த்து வாங்கினது. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தியான ஒரு ஹோஸ் பைப் கிடைக்கும். அரௌண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 meter இருக்கும். நான் லென்த் மெஷர் பண்ணி சொல்லிடுறேன். உங்களுக்கு அழகாக 60 cm. உங்களுக்கு 1.5 meters கிட்ட வருது, உங்களுக்கு 5 feet கிட்ட வருது.
ஃபைவ் ஃபீட் லென்த் வரை வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ஒர்க் ஆகும். இது எப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் பேக் சைட் நீங்கள் இப்படி போட்டால் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏர் ப்ளோவர் மாதிரி ஒர்க் ஆகும். நீங்கள் டஸ்ட் ஏதாவது நீங்கள் தட்டணும் அப்படின்னா நீங்கள் இது பேக் சைடில் போட்டிங்கன்னா இதுலேருந்து ஏர் அவுட் ஆகும் உங்களுக்கு. இது மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த ப்ளோவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடும்போது சக் பண்ணும் உங்களுக்கு. இதுலேருந்து இது சக் பண்ணுறதுக்காக, இது வந்து ப்ளோ பண்ணுறதுக்காக, பேக் சைடில் உள்ளது பார்த்தீங்கன்னா ப்ளோ பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே இங்கே வேணா எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது ஆன் ஆஃப் பட்டன். இது சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு கவர்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. எதுவும் ஈரக்கையோடு டச் பண்ணி எதுவும் ஷாக் அடிக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம், எப்படி ரன் ஆகுதுன்றது பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வயர் லென்த் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு இது சம்பல் லென்த்தாக கொடுத்துருக்காங்க, வயர் லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி பன்னெண்டு பதினஞ்சு அடி கிட்டே இருக்குங்க. பதினஞ்சு அடி லென்த்து கிட்டே உங்களுக்கு அந்த வயர் வருது. அப்படியே பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ லென்த்தாக நீங்கள் வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். அதாவது எப்படி அப்படின்னா இப்போ இப்போ இதை எடுத்துட்டு இப்போ ஒரு ஃப்ளக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து ஃப்ளக்கிங் பண்ணி இந்த ஃபுல் லென்த்துக்கு நம்ம கொண்டு வரலாம். இது கூட அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மூணு அட்டாச்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் சேர்த்து. இவ்வளோ உள்ளே தோறும் இன்கேஸ் இங்கே மேலே நீங்கள் எதாவது டஸ்ட்டு நீங்கள் எதாவது எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி இங்கே நின்ன மாதிரி கூட நீங்கள் எடுக்கலாம். அண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு கம்மியான ஹைட்டில் வேணும் கம்மி கூட பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நார்மலாக டஸ்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்ச் போட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன ஃபுல்டு இது டஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடும் உங்களுக்கு. இதோ சக்ஷன் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள். இது வரை பார்த்தீங்கன்னா அது ஒரு 20 மினிட்ஸ் வரை ரன் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா ஸ்டாப் ஆகிடுது அது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி சக் பண்ணுன்றது நம்ம இந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதோ பைப்போட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் வருது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அடி வருது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபீட் கிட்ட இந்த லென்த் வருது. இப்போ ஒரு ஃபேன்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இப்படியே நீங்கள் வைப் பண்ண நின்றுட்டு வைப் பண்ணலாம் உங்களுக்கு. அந்தளவுக்கு அது லென்த்தியாக வருது. இன்னும் கொஞ்சம் மேலே உங்களுக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கையில் இது லிஃப்ட் பண்ணிக்கலாம். அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம கார்னர் கூட கொண்டு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி இந்த டஸ்ட் எல்லாம் எடுக்கலாம், மேலே அந்த கார்னர் வரை நீங்கள் கொண்டு போய் எடுக்கலாம். நம்ம சேனலில் அடிக்கிற மாதிரி இந்த டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சேனல் நல்லா எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அசசரிஸ் பார்த்தீங்கன்னா இது ரிமூவபிள். இது இது நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அண்ட் வெட் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்படி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் மாட்டிட்டு கீழே ஏதாவது ஃப்ளோரில் வாட்டர் ஏதாவது நீங்கள் ட்ரைன் பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் இப்படி பண்ணாலே உங்களுக்கு ட்ரைன் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்படி கழட்டிட்டீங்கன்னா அது டஸ்ட் க்ளீன் பண்ணுறதுக்காக. ரொம்ப ஹெவி டஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இது போட தேவையில்லை. ஜஸ்ட் கீழே ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போது மட்டும் ஜஸ்ட் இது போட்டு நம்ம இப்படி ட்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு.
அண்ட் இப்போ டைரெக்டாக ஒரு டஸ்ட் எடுக்கும்போது எப்படி பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த டஸ்ட்டு எப்படி ரிமூவ் ஆகுதுன்ட்டு. அதுதான் தெரியும் டக்குன்னு இருக்கும் உங்களுக்கு. கம்ப்ளீட்டாக கழுவாச்சு பாருங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே பார்த்தீங்களா எல்லா டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்களா, இது டக்குல எடுத்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ட்ரை இதுக்கு, இப்போ இன்கேஸ் வெட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஏதாவது தண்ணி ஏதாவது உறிஞ்சுன்னு எடுக்கணும், டேங்க் ஏதாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் முதல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு போடணும். இப்போ நம்ம ஒரு டப்பில் தண்ணி எடுத்துருக்கோம், அது எப்படி இழுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபுல்லாக இழுத்துருச்சு, அதனால ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் ஆயிடுச்சு. மொத்தம் ஒரு 5 லிட்டர் கெப்பாசிட்டினால அது ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், இது வந்து வெட்டுக்காகாது. நீங்கள் டேங்க்கு க்ளீன் பண்ணால் அது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல டேங்கில் டீப் வர உங்களுக்கு கொண்டு போய் இது பண்ணலாம். சரி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜ்க்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேங்க்கிங்கெலாம் க்ளீன் பண்ணுறீங்க, வீக்லோஸ் க்ளீன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.